நாகூர் தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சகாதேவன், இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சா? பக்தர்களுடைய வருகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? முழுமையான விவரங்கள். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கானுடைய 467வது கந்தூரி விழாவானது கடந்த 14ஆம் தேதி வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா தொடங்கியதை அடுத்து தமிழகம் மட்டுமில்லாமல் வெளிமாநிலங்கள் நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தொடர்ச்சியாக நாகூர் தர்காவில் குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கந்தூரி விழாவை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் சந்தன பூசு நிகழ்ச்சி என்பது உலக பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறது. நாகூர் ஆண்டவர் சமாதியில் அந்த சந்தனத்தை வந்து பூசி அந்த சந்தனத்தை வந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கி கிட்டத்தட்ட 467 வருடமாக தொன்று தொட்டு இந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாமல் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு மத நல்லிணக்கத்தை அடிப்படையில் வந்து நாகூர் தர்காவுக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த விழாவுடைய சிறப்பு, இதனுடைய ஐதீகம் பற்றி இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்கலாம். தர்காவுடைய ஆலோசனை கொடுத்தளவு இருக்காங்க. எத்தனை வருஷமாக இந்த விழா கொண்டாடுறீங்க? இன்னைக்கு சந்தனக்கூடு ஊர்வலத்துக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? நாகூர் ஆண்டவருடைய மறைவு தினத்தை தான் வந்து நாகூர் தர்கா கந்தூரி ஒரு சந்தனக்கூடு திருவிழாவாக கொண்டாடுறோம். இந்த வருடம் 467வது வருடாந்திர கந்தூரி திருவிழாவாக கொண்டாடுறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து இந்த கந்தூரி விழாவுக்கு அழைப்பு விடுத்தோம். மேலும் அவர்கள் எங்களுக்கு வந்து இந்த கந்தூரி விழாவை சிறப்பிக்கும் வண்ணம் 45 கிலோ விலையில்லா சந்தனக்கட்டை அரசாணையை வழங்கி இந்த சந்தன திருவிழாவை வந்து கௌரவிச்சிருக்காங்க. அனைத்து ஜாதி மத மக்களும் வந்து இந்த திருவிழாவில் வந்துட்டு ஒருங்கிணைஞ்சி கலந்து கொள்வாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் நாள் மீனவ மக்கள் தான் வந்துட்டு சீர்வரிசை எடுத்து வந்து இதை கொண்டாடுவாங்க. செட்டியார் மக்கள் தான் வந்துட்டு செட்டியார் பல்லாக்கு விட்டு இதை கௌரவிப்பாங்க. அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கிணைஞ்சு வந்து இந்த விழாவை கொண்டாடுறதுனால இதை வந்து மத நல்லிணக்க ஒரு விழாவாகவே வந்து தமிழக அரசு அங்கீகரித்து இத்தகைய சந்தனக்கட்டைகளை வழங்கி கௌரவிச்சு வருகிறது. இன்னைக்கு வந்து அந்த சந்தனக்கூடு ஊர்வலம் எத்தனை மணிக்கு துவங்குது? அதிகாலை சந்தன பூசுகிற வைபவம் வந்து எப்படி நடக்கும்? நாகப்பட்டினத்தில் தாபூத்துங்கிற சந்தன கூட்டில் வந்து சந்தனத்தை அரசு கொடுத்த சந்தனக்கட்டைகளை அரைத்து தூளாக்கி அதில் வந்துட்டு ஜவ்வாது பன்னீர்லாம் சேர்த்து அதை வந்து ஃபாத்தியா ஓதி அந்த கூடில் வச்சு நாகப்பட்டினத்துலேருந்து நாகூருக்கு வரும். மக்ரிப் வேளை அதாவது 6:30 மணிக்கு கிளம்பி அதிகாலை 3-3:30 அளவில் வரும். சுமார் 4:30 அளவில் நாகூர் ஆண்டவர் சமாதியில் வந்துட்டு இந்த சந்தனத்தை பூசுறதுக்கு இருக்கிறோம். அதன் பிறகு அனைவர்களுக்கும் வந்துட்டு தப்ருக்காக பிரசாதமாக அது வழங்கப்பட இருக்கிறது. அந்த ஊர்வலம் வர நேரத்தை பொறுத்து சந்தனம் பூசுகிற நேரம் ஒரு 1:30 முன்ன பின்ன மாறுபடலாம். அதாவது தொடர்ச்சியாக அந்த சந்தனக்கூடு ஊர்வலமானது ஒரு 7-8 மணி அளவில் நாகையிலிருந்து தொடங்க இருக்கிறது. அதனை தொடர்ந்து விடிய விடிய அந்த ஊர்வலம் நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் வரை இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் மேலதாளங்கள் மூலக பல்வேறு இசைக்கருவிகளை வாசித்து வெகு உற்சாகமாக நடனமாடி பல்வேறு தரப்பினரும் அந்த பூக்களை தூவி அந்த சந்தனக்கூட்டை வரவேற்பார்கள். அதனை தொடர்ந்து அதிகாலை நாகூர் தர்காவிற்கு வந்ததை அடுத்து அதிகாலை 4 மணி அளவில் தர்காவுடைய ஆண்டவர் சமாதிக்கு அந்த சந்தன பூசும் வைபவமானது நடைபெற இருக்கிறது. சகாதேவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.